ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு 12th டே கிளாஸ்ல கட் பண்ண ட்ராக்ஸை ஸ்டிச் பண்ண போறோம். எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்க, கால் மடிச்சு தைக்க போறோம். காலுக்கு எப்படி அடையாளம்னா, இது சின்னதா இருக்கிறது கால், பெருசா இருக்கிறது இடுப்பு பாகம், சின்னதா வர்றது கால் பாகம், அகலமா இருக்கிறது இடுப்பு பாகம். சின்னதா இருக்கிற பாகத்தை முதல்ல கால் பாகத்தை மடிக்கிறோம். ஒரு இன்ச் மடிச்சுக்கிறோம். போறோம் காலை மடிச்சு தச்சாச்சு, ஒரு இன்ச் அகலத்துக்கு பாட்டம். இனி கால் நமக்கு எவ்வளவு லூஸ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கணும். குழந்தைங்களுக்கு டைட்டா போடக்கூடாது. ரெண்டு காலையும் அதே மாதிரி அடிச்சுக்கிறோம். அது ஃபுல்லா தைக்க கூடாது. ரெண்டாவது கால் அந்த கால்ல இருந்து அதே தச்சு வரும்போது அதை பாதியோட நிப்பாட்டிங்க. இதுக்கு மேல நீங்க இது வரைக்கும் தைக்கணும். இந்த பேண்டோட உயரத்துல பாதி வரைக்கும் தச்சிடணும். இதோட ஸ்டாப் பண்ணு. இது இடுப்பு வந்துடும். ரெண்டு கையில் போட்டுக்கணும். குழந்தைய உடம்பு சீக்கிரம் தூங்கி போயிடும். அதனால டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கணும். இப்போ ரெண்டு காலையும் தச்சாச்சு. ரெண்டு காலையும் நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம். ரெண்டு காலையும் தனித்தனியா தச்சாச்சு. இதை ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் காலை மடிச்சு தச்சாச்சு, அப்புறம் இந்த இதுல இருந்து கிராஸுக்கு வரைக்கும் தச்சாச்சு. தச்சத ரெண்டையும் இது வரைக்கும் இதையும் இதையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சிக்கணும். இதையும் இதையும் ஒன்னா பிடிச்சி இந்த தையலும் ஒன்னா வரும். ஒரே தையலா சுத்தி போடணும். இனி மேலே மடிக்கணும். கீழே ஜாயின் பண்ணியாச்சு, கீழே மடிச்சாச்சு, சைடு அடித்தாச்சு, இதை இதையும் சேர்த்து பிடிச்சாச்சு. இனி மேலே மடித்து நாடா போகணும். மேலே மடிக்கிறேன். ஒரு இன்ச் எலாஸ்டிக்னா ஒரு இன்ச் அளவுக்கு மடிக்கணும். அரை இன்ச் எலாஸ்டிக்னா அரை இன்ச் அளவுக்கு மடிக்கணும். நம்ம எலாஸ்டிக்கை பொறுத்து மேலே மடிக்கிறது இருக்குது. பெரிய பட்டை எலாஸ்டிக்னா பட்டையை மடிக்கணும். நமக்கு இவ்வளோண்டு எலாஸ்டிக் தான் போட போகிறோம். சின்ன குழந்தைங்கனால ரொம்ப டைட்டாக இருக்கும் பட்டை எலாஸ்டிக் போட்டால். அதனால் இது ஹாஃப் இன்ச் எலாஸ்டிக். அதனால் அரை இன்ச் அளவுக்குன்னா அரை இன்ச் அளவுக்கு மடித்தா போதும். அப்படி சுற்றி அடிக்க போகிறோம். இங்கே இடுப்பு சுற்றி அடிக்க வேண்டியதான். மேலே ஃபுல்லாக வரக்கூடாது. இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். இங்கே தைக்கும்போது ஒரு ஊக்க போகிற அளவுக்கு, பின்னு போகிற அளவுக்கு ஒரு விரல் கேப் விட்டுட்டு அந்த வழியாக தான் எலாஸ்டிக் கூட போகிறோம். இதோட நிப்பாட்டிடணும். ஷார்ட்ஸ் ரெடி. தச்சாச்சு. எலாஸ்டிக் போட்டது எப்படின்னு சொல்லித்தரேன். எலாஸ்டிக் வந்து இந்த பேண்ட்டில் ஃபுல் அளவில் பாதி எடுத்துக்கிறோம். பாதி அளவு எடுத்துட்டு இழுத்து பார்க்கணும். டபுளாக மடித்து இதில் பாதி எடுத்து அதை ரெட்டையாக மடித்து இழுத்து பார்த்து கொஞ்சம் தையலுக்காக விட்டு இதை இவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை கோக்கணும். ஊக்கில் கோக்கணும். அந்த கேப் விட்டுருக்கல, இந்த கேப் இது ஊக்கில் பின்னில் லேசாக வாயில் அதை திறந்து இப்படி குத்திட்டு இது வாய் வழியாக விடணும். எலாஸ்டிக் வந்து முறுக்காமல் உள்ளே போகணும். இந்த முனையை பல்ல வச்சு பிடிச்சிக்கணும். முடிச்சா இது உள்ளே போயிடும். ஊக்குக்கு வந்து இந்த பக்கம் ஊக்கு அந்த பக்கம் வரணும். பக்கத்தையும் எடுத்தாச்சு. எலாஸ்டிக் வந்து இப்படி கரெக்டாக வரணும். இந்த முறுக்கக்கூடாது. பட்டை அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்படியே வச்சுட்டு இந்த எலாஸ்டிக்கும் இந்த எலாஸ்டிக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொஞ்சம் இழுத்து இது மேலே மிஷின்லேயே வச்சு ஒரு தையல் போட்டுடணும். ரெண்டு மூணு தையல் போட்டுக்கணும்.
ஸ்ட்ராங்காக அப்படி ரெண்டு தையல் போட்டாச்சு. எலாஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு அது வெளியில் தெரியாமல் உள்ளே தள்ளிடணும். அதை உள்ளே தள்ளிட்டு இந்த வாயை மூடிடணும். உள்ளே இந்த ஓட்டை கேப் விட்டதையும் ஒரு தையல் போட்டு சின்ன கேப்பையும் சின்னதாக மூடிடணும். வெளியில் எலாஸ்டிக் தெரியக்கூடாது. 5 வயசு பையனுக்கு ட்ராக்ஸ் தச்சு போட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.